வணக்கம் மற்றும் ஒரு உண்மையான செய்தி நிகழ்ச்சியுடன் கோட்டாபய மீது அதிகரிக்கும் வன்மம் நிறைந்த விமர்சனங்கள் ரணிலை கலைப்பதற்கு திரைமறைவில் நடந்தேறும் சதி திட்டங்கள் இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மையான செய்தி நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மக்கள் முகல் கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். அரசியல்வாதிகளின் அறிக்கைகளுக்கு குறை சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எரிபொருள் கப்பல் வருகின்றது, அடுத்த வாரம் பிரச்சினை தீர்ந்துவிடும், மக்கள் பயப்பட வேண்டாம் என்ற முதல் அறிவிப்பு. பின்னர் கப்பல் வந்து சேரவில்லை, இறக்குவதற்கு டாலர் இல்லை, எரிபொருள் விநியோகத்தில் தாமதம் என்ற அறிக்கை மக்களை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி விடுகின்றது. இது மக்கள் மத்தியில் ஒரு விரக்தியை, பயத்தை, கடுமையான வெறுப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. வெயில் மழை என்று கூட பார்க்காமல் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் வரிசையில் நாட்கணக்கில் காத்திருக்கும் போது இவ்வாறான அறிவிப்புகள் எவ்வாறான மனநிலையினை ஏற்படுத்தும் என்பதை பாருங்கள். தொடர் தோல்வியினால் மக்கள் மீண்டும் மீண்டும் நெருக்கடிகளுக்குள் தள்ளவிடப்படுகின்றனர். ஆனால் மக்களை சமாதானம் செய்ய முற்படுகின்ற போது அவை மேலும் கோபத்தையே ஏற்படுத்தி விடுகின்றன. ஏற்கனவே உண்மையின் அலசலில் கூறியது போலவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகும் வரையில் நாட்டில் எந்தவிதமான முன்னேற்றமும் கிடைக்கப் போவதில்லை. வெளிநாடுகளும் இலங்கையை மீட்க முன்வரப்போவதில்லை. கடன் பொறியில் சிக்கியுள்ள இலங்கையை யார் மீட்பது, எவ்வாறு மீட்பது என்ற கேள்விகளுக்கு ரணில் என்ற பதிலை வழங்கினார் கோட்டாபய. ஆனால் அந்த பதில் பிழையானது, அதற்கு வழங்கப்பட்ட புள்ளி பூச்சியமே. சரி, மீண்டும் மீண்டும் ரணில் கோட்டாபய பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை. அவர்கள் போக சொல்லிவிட்டோம், போறார்கள் இல்லை என்று மக்கள் தங்களின் ஆதங்களை வெளிப்படுத்தி விடுகின்றனர். நாட்டில் என்னதான் நடக்கின்றது, நாடு எவ்வாறு மீட்சியை பெறுவது, ரணிலை கலைக்க ஏன் திட்டம் தீட்டுகின்றனர், ஜூலை மாதம் எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு உட்பட்ட காலத்தினுள் புதிய பிரதமர் நியமிக்க கூடும் என்ற அறிவிப்பினை தென்னிலங்கை வட்டாரங்கள் வெளியிட்டுள்ள நிலையில் அவரின் கீழ் புதிய அரசாங்கம் அமையலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் கோட்டாபயதான் ஜனாதிபதி என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். தன்னால் தான் இவ்வளவு நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. தான் விலகினால் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், பொருளாதார நெருக்கடியில் இருந்து தப்பிக்க முடியும் என அவர் உணர்ந்து கொள்வதாக இல்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சுயேட்சை கட்சிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வகட்சி அரசாங்கத்தின் பிரதமர் பதவிக்கு தம்மிக்க பெரேரா, அனுரகுமார திசாநாயக்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பதவிக்கான பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச கட்சிகள் இணைந்து தயாரிக்கும் புதிய வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீக்கப்பட்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதுவே ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி ஆகிய பிரதான எதிரணிகள் நோக்கமாக உள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக தேர்தலுக்கு செல்ல முடியாது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே நோக்கமாக காணப்படுகின்றது. கடந்த தேர்தல் காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் வழங்கிய பொய் வாக்குறுதிகளால் தான் நாடு மோசமான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துள்ளது. நானும் அவர்கள் போல் பொய் வாக்குறுதிகளை வழங்கி படுமுட்டால் என்று பெயரை பெற்றுக் கொள்ள விரும்பவில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கின்றார். ராஜபக்ஷர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி மொட்டு கட்சிக்கு மக்கள் வாக்களித்து அவர்களின் ஆட்சி பீடமேற்றினார்கள். ஆனால் இறுதியில் நடந்தது என்ன, எல்லாம் தலைகளாக மாறியுள்ளது. அவர்களை போராட தொடங்கிவிட்டனர், ஏன் அடித்தும் துரத்திவிட்டனர், ஒருவர் மட்டும்தான் நின்று பிடிக்கின்றார். ஒருவேளை ராஜபக்சர்களின் மானத்தை காப்பாற்ற துடிக்கின்றார் போல, ஆனால் மக்கள் பலியாகின்றனர் என்பதை மட்டும் உணரவில்லை. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர்களும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ தற்போது எங்கே உள்ளனர், எவ்வாறு உள்ளனர் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. இது இவ்வாறு இருக்கையில் ஆணையை வழங்கிய மக்களே ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். தற்போதைய பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு இந்த வருடத்துக்குள் தீர்வு கிடைக்கும் என கனவிலும் நினைக்க வேண்டாம். பொருளாதார நெருக்கடி நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க 1.5 வருடங்களாவது தேவை என ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கின்றார். இதற்கு சர்வதேசமும் தொடர்ந்து உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். குறித்த காலப்பகுதிக்குள் நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்பது தன்னுடைய கருத்துக்களை வைத்து எதிரணியினர் அரசியல் நடத்துகின்றனர். பிரச்சனைகளையும் இயலாமைகளையும் கூறும் பிரதமர் எதற்கு என்று அவர்கள் பிரசாரம் செய்கின்றனர். இது அவர்களின் சிறுபிள்ளைத்தனமான அரசியலை காட்டுகின்றது என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் முழு நாடும் கடுமையான பொருளாதார அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையில் எவ்விதமான திட்டங்களும் இன்றி நாட்டை நிர்வகித்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
ஓ வேறு ஒருவர் இருந்திருந்தால் நாடு இதனை விட மோசமாக இருந்திருக்கும். தாடு இருப்பதனால் இந்த அளவுக்கு நாடு இருக்கின்றது என கோட்டாபய நினைக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் மரத்து போன தலைவர்கள். சர்வதேச நாணய நிதியம் எம்மை மீட்கும், உலக வங்கி எம்மை மீட்கும் என நினைக்கின்றனர் போல. ஆனால் அப்படி நடக்காது. ஒரு நாடு வீழ்ச்சி அடைந்ததால் அந்த நாட்டை நாட்டு மக்களை மீட்க வேண்டும். அதற்கு சர்வதேசத்தின் உதவியை மேலதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர சர்வதேசத்தையே நம்பியிருக்க முடியாது. சரி, அதனை விடுவோம். தற்போது எரிசக்தி அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை. விவசாய அமைச்சர் இருக்கின்றார். வயலுக்கு உரங்கள் இல்லை. கல்வி அமைச்சர் இருக்கின்றார். பாடசாலைகளை மூடுவதாக கூறுகின்றனர். இவ்வாறு இருக்கையில் எதற்காக இந்த அமைச்சர்கள்? தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். அனுரகுமரவின் கருத்துப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதும் சாதகமான பதிலவையும் வழங்கப்படவில்லை. இது மிக துரதிருஷ்டவசமே. அமெரிக்காவின் தடைகளை எதிர்நோக்கியுள்ள ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை முயலுகின்றது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரான கலாநிதி சமன் வீரசிங்கே ஆகியோர் ரஷ்யாவிற்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கத்தில் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் மற்றும் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட் ஆகியோர் கட்டாருக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றனர். இன்னும் ஒரு பக்கத்தில் இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த முரகொட இந்தியாவின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விவகார அமைச்சர் ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரியை சந்தித்து நாட்டு நிலைமைகள் தொடர்பில் பேசியுள்ளனர். எரிபொருள் பிரச்சினை குறித்து மக்கள் கூறும் விடயம் இலங்கை சர்வதேசத்திடம் பிச்சை எடுத்து முடித்துவிட்டது. இனி நாங்கள் தான் பிச்சை எடுக்க வேண்டும் என கூறுகின்றனர். விவசாயத்தை கொண்டு பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்ட சீன பசறை கப்பலுக்கு பதிலாக புதிய கப்பல் ஒன்றை வழங்க முடியாது என சீன நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. சீன நிறுவனம் சார்பில் நாட்டின் முகவர் நிறுவனம் கடந்த தினம் விவசாய அமைச்சர் அதிகாரிகள் சிலருடன் நடத்திய சந்திப்பின் போது இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கின்றது. சீன பசறை நிறுவனம் அவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டாலும் அவர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடல் நடத்தி வருவதாக விவசாய அமைச்சர் மகிந்த் அமரவீர தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் மிக மோசமான முறையில் தீவிரமடைந்துள்ள எரிபொருள் நெருக்கடி நாட்டு மக்கள் முழுமையாக வீதியில் இறங்க வைத்துள்ளது என விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பொருளாதார நெருக்கடி எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கங்களுக்கான தீர்வு என்ன என்பது தொடர்பில் கடந்த அரசாங்கத்திடம் பலமுறை யோசனைகளை முன்வைத்தோம். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் உண்மை அலட்சியப்படுத்த நோக்கில் முன்வைத்த யோசனைகளை செயற்படுத்தவில்லை. சிறு அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகள் இன்று முழு நாட்டையும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. தீவிரமடைந்துள்ள நெருக்கடிக்கு பொதுவான அடிப்படையில் தீர்வு காண நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது. தேசிய மட்டத்திலான நெருக்கடிகளை பிற நாட்டவர்களுக்கு சாதகமாக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விநியோகத்தில் இருந்து அரசாங்கம் முழுமையாக விலகினால் அது மாறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். ட்விட்டரில் மன்னிப்பு கோருவதற்கு பதிலாக அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாவிட்டால் அரசாங்கம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் பதவி விலக்கினால் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட திறமையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை வெளியிட்டாலும் பேரணிகளை நடத்தினாலும் கோட்டாபய பதவியிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். கோட்டாபய பதவியிலிருந்து விலக மாட்டார் என்பதனால் ஜனாதிபதியின் மாளிகையின் வாயில் கதவை உடைத்து அவரின் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ள வேண்டும். ராஜபக்சவினர் சிவனொளிபாத மலையில் இருந்து மணியை கலட்டி விற்றனர். வரலாற்று சிறப்புமிக்க விளக்கை விற்றனர். தாது கோபுரங்களில் உள்ள புதையல்களை எடுத்தனர். 8 வழிபாட்டு தலங்களை 9 மாற்றினர். எல்லாளன் பயன்படுத்திய தங்க வண்டியை கொள்ளையிட்டனர். விடுதலை புலிகளின் தலைவர் மறைத்து வைத்திருந்த தங்கம் மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர். நாட்டை ஆட்சி செய்யும் கோட்டாபய என்பவருக்கு வரலாறு தெரியாது, கலாச்சாரமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்லாமல் இருந்தவர்களே ராஜபக்சவினர். தாங்கள் வாழ்ந்து வந்த வீட்டையும் அடகு வைத்தனர். நண்பர்கள் அதனை மீட்டு கொடுத்தனர். அரசியல்வாதிகள் தெரியாதவற்றை பேச முயற்சித்து வருகின்றனர். திறமையற்ற ஆட்சியாளர், கொலைகாரன், மோசடியாளன், லஞ்சம் பெறும் திருடனை விரட்ட வேண்டும் என்று மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். மிகப்பெரிய எரிபொருள் வரிசைகள், மிகப்பெரிய சமையல் எரிவாயு வரிசைகள், பால்மா வரிசைகள், நோயாளிகளுக்கு மருந்துகள் இல்லை. இந்த அனர்த்தத்தின் காரணகத்தாஜார் இது கலிஜுகம். இந்த கலிஜுகத்தில் அனர்த்தங்களை ஏற்படுத்த ஒருவன் பிறந்தான், அவன் தான் கோட்டாபய ராஜபக்சே என கடுமையான தோணியில் குறிப்பிட்டார்.
முன்னாள் அமைச்சர் மேர்வின் செல்வா மோசடி செய்த மக்கள் பணத்தை ராஜபக்சேயினர் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என 43வது படையணியின் தலைவர் பாட்டலி சம்பிகரணவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய பதவியில் இருக்கும் வரை சர்வதேசம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காது. ஜனாதிபதி உட்பட ராஜபக்சர்கள் அரசியலிருந்து முழுமையாக நீங்கினால் மாத்திரமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் பொய்களை கூறுவதற்கு அமைச்சர்கள் சிலரை விலக்கி வாங்கியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்கள் தொடர்பில் வெகு விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்களின் ஊடாக ஜூலை மாதத்தின் இறுதி பகுதியிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக மீள முடியும் என்று எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இத்தனை காலமாக முன்னாள் பிரதமர், தற்போதைய பிரதமர், முன்னி அமைச்சர்கள் இதனை தான் கூறி வந்திருக்கின்றார்கள். அவர் கிழித்து முடித்து விட்டனர். இப்போது ஹரின் அதனை கிழிக்கப் போகிறார். ரணில் கூறுகின்றார் 1.5 வருடங்கள் தேவை என்று, கரீன் சொல்கின்றார் 30 நாட்களில் முடியும் என்று. யாரைத்தான் நம்புவது? இது மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று விடும் என்பதை பாருங்கள். இதையெல்லாம் தாண்டி நாட்டை விட்டு வெளியேறும் மக்களின் தொகை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த குற்றச்சாட்டில் இந்த ஆண்டில், அதாவது 6 மாத காலப்பகுதியில் 450 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளனர். இதுவரையான காலம் வரை 9 படகுகளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை இன்று ஆஸ்திரேலியா செல்ல முயற்சித்த மேலும் 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் நாட்டின் நிலை மோசமடைந்து கொண்டுதான் செல்கின்றது. சொகுசு வாழ்க்கை வாழும் அரசியல்வாதிகள், நடுவீதியில் பலியாகும் மக்கள், சர்வதேசத்தினால் கைவிடப்படும் இலங்கை, நாட்டை விட்டு வெளியேற துடிக்கின்ற மக்கள், என்னதான் நடக்கின்றது, எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதியரா சமுதிரா. வணக்க நேர்களே.